ஃபியூச்சர் டாக்டர் எஜுகேஷன் கன்சல்டன்சி ட்ரஸ்ட்னு வச்சுருக்கோம். அதோட ஃபவுண்டர் நானே, ஒரு கோ ஃபவுண்டர். இது வந்து ஃபாரினில் இந்தியாவில் மெடிசன் படிக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு ஃபாரினில் அட்மிஷன் வாங்கி தரத்துக்கு தான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தது. அப்புறம் ஃப்ளட்டு, கேரளா ஃப்ளட்டு, எந்த ஒரு ஃப்ளட்டாக இருந்தாலும் முடிஞ்ச மணி அனுப்பிட்டுருந்தோம். இப்போ லாஸ்ட் லாக்டவுனில் பார்த்திங்கன்னா மெடிசனையும் தாண்டி எல்லாத்துக்கும் ஃபுட்டு தான் ரொம்ப எசென்சியலான தேவையாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுட்டு டெலிவரி பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேரை வச்சு அப்படின்னு வாலண்டியர்ஸ் வச்சு பண்ணோம். அப்புறம் எல்லா ஏரியா, கோயம்புத்தூர் உள்ள எல்லா ஏரியாவிலையும் நமக்கு வாலண்டியர்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்க மூலிமா இப்போ எல்லாத்துக்கும் ஃபுட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஃபுட்டும் தாண்டி யாருக்கு ரைஸ் தேவைப்படுது, இப்போ முதியோர் உள்ளவங்களுக்கு, திருநங்கைகள் உள்ளவங்களுக்கு ரைஸ் தேவையான பருப்பு அரிசி இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி மெடிசன் எதாவது எமர்ஜென்சி மெடிசன் வேணாலுமே அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். இதை எங்களால் முடிஞ்சது ஒரு 10-15 வாலண்டியர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியா, இப்போ ஃபஸ்ட்டு லாக்டவுனில் வந்து ரொம்ப ஒரு நாளைக்கு ஒரு 100 to 200 பீப்புள்ஸ் வந்து இதனால் பயனடைஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 200 சாப்பாடு கொடுப்போம். ப்ளஸ் வந்து மந்த்லி ஒரு 100 கேஜியிலேருந்து ஒரு 300 to 500 கேஜி வரைக்கும் ரைஸ் ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அந்த ஏரியாவில் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஏரியாவில் உள்ள யாராவது நம்ம போஸ்ட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம், அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இல்லை நம்ம முடிஞ்ச பக்கத்தில் இருந்தாங்கன்னா கொண்டு போய் நம்மளே கூட டெலிவரி பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ எப்படின்னா மூணு வேலையும் கண்டினியூவாக போய் நம்ம டைம் பார்த்தது, ஏன்னா எல்லா ஏரியா கவர் பண்ணணும், கொஞ்சம் வாலண்டியர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்னென்னா போகிறப்பவே நைட்டுக்கும் சேர்த்து இல்லைனா ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ப்ளஸ் மாஸ்க்கு, சானிடைசிங் என்ன முடியுதோ அதை அப்படியே கொடுத்துருவோம். இந்த டைமில் வந்து மேக்ஸிமம் அதான் இப்போதைக்கு தேவையானது எசென்சியல் மெடிசன் வாங்க முடியாமல் இருக்கும், எசென்சியல் மெடிசன் வாங்க முடியாமல் இருக்கும் பல பேருக்கு. அதனால் மெடிசன் வாங்கி கொடுப்போம், ரைஸ் தேவையான மெயினாக ஃபுட்டு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஃபண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து ஃபண்ட்ஸ் யாரோ நிறைய பேர் கொடுக்குறாங்க, அவங்க கூகுள் பே ஃபோன்பேயில் 100 10 வரைக்கும் எல்லாமே கொடுக்குறாங்க, 1000 to 10000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்குறதுல கொடுக்குறவங்களுக்கு அது என்ன என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்ருவோம். கண்டினியூ ஆகுனா எங்களுக்கு கடைசி வாட்ஸ்அப் மெசேஜ் வர வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும். எல்லா ஏரியாவில் கவர் பண்ணுவோம். இப்போ நாங்கள் வந்து இப்போது ரொம்ப பக்கத்தில் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்றப்போ நாங்கள் வருவோம், இல்லைனா வாலண்டியர்ஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இதை நாங்கள் கொடுக்குறது வந்து நாங்களும் ஷீல்டு, மாஸ்க்கு, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். இல்லை சாப்பாடோடு சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மாஸ்க்கு ப்ளஸ் ஹேண்ட் க்ளவுஸு சானிடைசரும் சேர்த்து தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஸோ எல்லாம் சேஃப்டி மெஷர்மெண்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா எல்லோரும் பண்ணாலும் முதல்ல நாங்கள் சேஃப்டியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பண்ண முடியும். சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். அது மாதிரி நாங்கள் எங்கே போனாலும் ஹேண்ட் சானிடைசர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் போகிறோம்.